Vanakkam and welcome to Aarvam thottam Tamil channel. மிகவும் அழகான ஜினியா பூக்களினுடைய விதைகளை வீட்ல எப்படி சேகரிக்கணும், அடுத்த சீசனுக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம், இந்த மாதிரியான தகவல்களை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பூக்களினுடைய விதைகளை மல்டி கலர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் Amazonல வாங்கின லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்த்து வாங்கிக்கோங்க தேவைப்படுறவங்க. இந்த பூக்கள் பூத்ததுனா 1.5 மாதம் கிட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கு அப்புறமா காய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நன்கு காய்ந்த பூக்களை செடியிலே காய விட்டு அப்புறம் பறிச்சு எடுத்தோம்னாக்கா அதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதழையும் பிரிச்சோம்னா அதில தாங்க அதனோட அடிப்பகுதியிலே ஒட்டின மாதிரி விதைகள் இருக்கும். ஸோ இதழை நம்ம பிரிக்கும் போதே விதையும் சேர்ந்து கூடவே வரும். நடுப்பகுதியில் தான் விதைகள் வரும் அப்படின்ற மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இதழோட ஒட்டி இருக்குங்க. அந்த மாதிரி பிரித்து எடுக்கப்பட்ட விதைகளை ஒரு மூடி போட்ட கண்டெய்னரில் போட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த சீசனுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. அதாவது செப்டம்பர் 15 தேதியில் இதை நீங்கள் விதைக்கணும். ஏன்னா அக்டோபர்-நவம்பரில் தான் இந்த பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஒரு 15 நாட்கள்லேயே 4 இலைகள் வரைக்கும் வளர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து தனியாக பாட்டில் வைக்கணும். அதாவது 6 இன்ச்சஸ் பாட் இருந்தாலே போதும். இல்லைனா கீரை விதைக்கிற பேக் அந்த மாதிரியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த செடி நல்லா வளர்ந்து ஒரு மாதத்துலேயே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். சைட்லேயும் கிளைகள் விட்டு மொட்டுகள் வச்சு பூக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ அழகான பூக்களை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு பூக்களுமே ஒரு இதழிலிருந்து அடுக்குகள் வரைக்குமே பூக்குதுங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.